18 வருட காதல் திருமண வாழ்விலிருந்து பிரிந்து விட்டதாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் அண்மையில் அறிவித்த நிலையில், தற்போது நடிகர் சிம்புவை வைத்து படம் ஒன்றை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கப் போவதாக சினிமா வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பிரிந்து வாழ்வதாக அறிவித்து தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றனர். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட போதிலும் திடீரென அவர்கள் பிரிவதாக அறிவித்தது ரஜினி உட்பட ஐஸ்வர்யாவின் குடும்பத்தினர் மட்டுமில்லாமல் தனுஷ் குடும்பத்தினரையும் வருத்தத்தில் ஆழ்த்தியது. இதனால் அவர்கள் இருவரையும் ஒன்று சேர்க்க அனைவரும் எடுத்த முடிவுகள் தற்போது தோல்வியில் முடிந்ததாக தெரிகிறது. ஐஸ்வர்யா மனமிறங்கி சேர்ந்து வாழ சம்மதித்தாலும் தனுஷ் தன்னுடைய முடிவை உடனே மாற்றிக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். இது ஐஸ்வர்யாவை மிகுந்த ஆத்திரமடைய செய்திருக்கிறது. அப்பா ரஜினிகாந்திற்காக சற்று இறங்கி வந்த ஐஸ்வர்யா தனுஷின் இந்த பேச்சால் கோபத்தின் உச்சியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஐஸ்வர்யாவை தனுஷ் பிரிந்தாலும் முறையாக அவரை விவாகரத்து செய்யவில்லை. தனுஷை வைத்து 3 படத்தை இயக்கிய ஐஸ்வர்யா அதற்கு பிறகு வைராஜாவை படத்தை இயக்கினார். தற்போது ஐஸ்வர்யா முசாவிர் எனும் மியூசிக் ஆல்பம் இயக்கி வருகிறார். அந்த வேளைகளில் பிஸியாக ஈடுபட்டு வரும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அடுத்ததாக சிம்புவை வைத்து படம் இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தனது சொந்த அனுபவங்களை வைத்து ஐஸ்வர்யா அந்த படத்தை இயக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. சிம்பு உடல் எடையை குறைத்த பிறகு பல்வேறு பட வாய்ப்புகள் குவிந்து வருகின்றன. சமீபத்தில் வெளிவந்த சிம்புவின் மாநாடு படம் மிக பெரிய அளவில் வெற்றியடைந்தது. இதனைத் தொடர்ந்து கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் சிம்பு வெந்து தணிந்தது காடு என்ற படத்தில் நடித்து வருகிறார். அந்த வகையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கும் புதிய படத்தில் சிம்பு நடிக்கிறாராம். தனுஷை காதலிப்பதற்கு முன் சிம்புவும் ஐஸ்வர்யாவும் காதலித்தனர். பின்னர் சில காரணங்களால் இருவரும் பிரிந்துவிட்டனர். தற்போது தனுஷை பிரிந்த நிலையில் ஐஸ்வர்யா மீண்டும் சிம்புவுடன் இணைந்து படம் இயக்குவது குறித்து பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனுஷை பிரிந்த ஐஸ்வர்யா ஒரு காலத்தில் அவரின் போட்டியாளராக கருதப்பட்ட சிம்புவுடன் இணைவதை ஆச்சரியமாக பார்க்கிறது. சிம்புவுக்கும் தனுஷுக்கும் இடையே தொழில் ரீதியாக போட்டி இருக்கும் நிலையில் தனுஷை வெறுப்பேற்றும் வகையில் முன்னாள் காதலன் சிம்புவுடன் ஐஸ்வர்யா கை கோர்த்துள்ளார். சிம்புவை பிரிந்தபோது அவரை வெறுப்பேத்த தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஐஸ்வர்யா தற்போது தனுஷை வெறுப்பேத்த பக்காவாக பிளான் போட்டு சிம்புவை பயன்படுத்திக் கொள்ள இருக்கிறார். சிம்புவும் ஐஸ்வர்யாவிற்கு பிறகு நயன்தாரா, ஹன்சிகா ஆகியோரை காதலித்த சிம்பு தற்போது சிங்கிளாக தான் இருந்து வருகிறார். இந்த நிலையில் ஐஸ்வர்யாவும் சிம்புவும் இணைவது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐஸ்வர்யா இடத்தில் சிம்பு நடிக்கும் படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.